ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம வந்து சில மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் எண்டிங் வித் 1, அதாவது நம்ம மல்டிப்ளை பண்ணுற ரெண்டு நம்பர்ஸோட யூனிட் டிஜிட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 31 × 61. ஸோ இந்த ரெண்டு நம்பர்லையுமே யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்கா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுற ரெண்டு நம்பர்ஸோட யூனிட் டிஜிட் 1 இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர்லையும் யூனிட் டிஜிட் வந்து 1 தான் இருக்குமா? ஏன்னா 1 × 1 தான். ஸோ நம்ம 1 போட்டுக்கலாம் யூனிட் டிஜிட்டு. அடுத்தது இதில் 1 வந்து விட்டுருங்க. 1 தவிர இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 6 3 ஆட் பண்ணி எழுதுறோம். ஸோ 6 + 3 வந்து 9. ஸோ 9 வந்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது இதே 6 and 3 மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். ஸோ 6 × 3 18. ஸோ 18 வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ 31 × 61 ஆன்சர் வந்து 1891. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுற ரெண்டு நம்பர்ஸோட யூனிட் டிஜிட் 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர்லையும் யூனிட் டிஜிட் 1 இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே 1 போடுறோம். அடுத்தது 1 விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எழுதுறோம், அடுத்தது மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்தது பாருங்கள், 41 × 81. ஸோ இதில் யூனிட் டிஜிட்ஸ் 1 இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர்லையும் யூனிட் டிஜிட் 1 இருக்கும். அடுத்தது இங்கே 8 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணுமா? ஸோ 8 + 4 வந்து 12. ஸோ இங்கே 2 1 வந்து கேரி. ஓகேவா? 1 கேரி. அடுத்தது 8 × 4 வந்து 32. 32 + 1 = 33. ஸோ 33. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், 121 × 21. ஸோ இதில் நமக்கு யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்கும். இங்கே 12 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணுமா? 12 + 2 = 14. ஸோ 4 இங்கே போட்டுக்கலாம், 1 வந்து கேரி. அடுத்தது மல்டிப்ளை பண்ணணும், 12 × 2 = 24. 24 + 1 வந்து 25. ஸோ 25. ஸோ 121 × 21 2541. அடுத்தது 141 × 31. ஸோ யூனிட் டிஜிட்ஸ் 1 இருக்கிறதுனால நமக்கு ஆன்சரில் யூனிட் டிஜிட் 1 இருக்கும். அடுத்தது இங்கே 14 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும், 14 + 3 வந்து 17. ஸோ 17 × 7 இங்கே போட்டுக்கலாம், 1 வந்து கேரி. அடுத்தது 14 × 3 வந்து 42. ஸோ 42 + 1 = 43. ஸோ 43. ஸோ 141 × 31 ஆன்சர் 4371. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன், சம் ஆஃப் யூனிட் பிளேஸ் வந்து 10 அண்ட் டென்ஸ் பிளேஸ் வந்து 7. ஸோ இங்கே பாருங்க, 18 × 12. ஸோ இதில் யூனிட் பிளேஸ் வந்து 8, இங்கே 2. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 10. ஸோ யூனிட் பிளேஸோட சம் வந்து 10 அண்ட் டென்ஸ் பிளேஸ் வந்து சேமாக இருக்கா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸில் இருக்கிற டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ 8 × 2 = 16. ஸோ 16. ஸோ இந்த இடத்துல எப்பவுமே நம்ம 2 டிஜிட்ஸாக தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ 8 × 2 = 16. அடுத்தது டென்ஸ் பிளேஸில் இங்கே 1 இருக்குதா? ஸோ 1 அடுத்த நம்பர் 2. ஸோ 1 × 2 = 2. ஸோ 2. ஸோ 18 × 12 வந்து 216. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 71 × 79. ஸோ இதில் யூனிட் பிளேஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 9 × 1 = 9. ஸோ இங்கே நம்ம ரெண்டு டிஜிட்டை எழுதணுங்கிறதுனால 09 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே டென்ஸ் பிளேஸில் வந்து 7 இருக்குது, 7 அடுத்த நம்பர் 8. ஸோ 7 × 8 = 56. ஸோ 56. ஸோ 71 × 79 வந்து 5609. ஸோ அடுத்தது 46 × 44. ஸோ இதில் நம்ம யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா 6 × 4. ஸோ 6 × 4 = 24. அடுத்தது இங்கே டென்ஸ் டிஜிட் வந்து 4 அடுத்த நம்பர் 5. ஸோ 4 × 5 = 20. ஸோ 46 × 44 வந்து 2024. ஸோ தேர்ட் வந்து சம் ஆஃப் டென்ஸ் பிளேஸ் வந்து 10 இருக்கும் அண்ட் யூனிட் பிளேஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இங்கே 61 × 41. இதில்
டென்ஸ் பிளேஸ் பாருங்க, இங்க சிக்ஸ் இருக்கு, இங்க ஃபோர் இருக்கு. ஸோ சிக்ஸ் பிளஸ் ஃபோர் டென்னா, ஸோ சம் ஆஃப் டென்ஸ் பிளேஸ் வந்து டென்னா இருக்கு. அண்ட் யூனிட் பிளேஸ் வந்து இங்கேயும் ஒன் இங்கேயும் ஒன், ஸோ சேமா இருக்கா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் பிளேஸ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ இங்கேயும் ஒன் இங்கேயும் ஒன், ஸோ ஒன் இன்டூ ஒன் ஒன்னா. ஸோ இங்க வந்து நம்ம எப்பவுமே டூ டிஜிட்ஸ் எழுதணும், ஸோ அதனால ஜீரோ ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட்ஸ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு யூனிட் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் கூட ஆட் பண்ணணும். ஸோ இங்க வந்து சிக்ஸ் இருக்கு, இங்க ஃபோர் இருக்கா. ஸோ சிக்ஸ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி ஃபோர், பிளஸ் இங்க யூனிட் டிஜிட் வந்து ஒன்னா. ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், ஸோ டுவெண்ட்டி ஃபைவ், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா யூனிட் டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணி டூ டிஜிட்டா எழுதிக்கணும். அடுத்தது டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதை யூனிட் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் கூட ஆட் பண்ணி எழுதணும், ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு 61 இன்டு 41 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு யூனிட் பிளேஸ் வந்து ஒன்னா இருக்கா. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்டா ஒரு ட்ரிக் பார்த்தோமா, நம்பர்ஸ் எண்டிங் வித் ஒன் அப்படின்னு, அந்த ட்ரிக்கையும் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா 61 இன்டு 41. ஸோ இங்க நமக்கு யூனிட் பிளேஸ் ஒன்னா இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர்லயும் யூனிட் டிஜிட் வந்து ஒன்னா இருக்குமா. ஸோ அடுத்தது நம்ம இது ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணோம்னா சிக்ஸ் பிளஸ் ஃபோர் வந்து டென்னா, ஸோ நமக்கு ஜீரோ. ஸோ ஒன் வந்து கேரி. அடுத்தது மல்டிப்ளை பண்ணோம்னா சிக்ஸ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி ஃபோர், பிளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவா, ஸோ டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ நம்ம எந்த ட்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, 82 இன்டூ டுவெண்ட்டி டூ. ஸோ இதுல யூனிட் பிளேஸ் வந்து சேமா இருக்கு, சம் ஆஃப் டென்ஸ் பிளேஸ் வந்து டென்னா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2 2 சா 4, நம்ம 2 டிஜிட் எழுதணுங்கிறதுனால 04. அடுத்தது டென்ஸ் பிளேஸ மல்டிப்ளை பண்ணணுமா, ஸோ 8 இன்டூ டூ 16, பிளஸ் யூனிட் பிளேஸ ஆட் பண்ணணுமா. ஸோ 16 பிளஸ் 2 18, ஸோ 18, ஓகேவா. அடுத்தது பாருங்க, 94 இன்டூ 14. ஸோ இதுல யூனிட் பிளேஸ் வந்து 4, ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 4 சா 16ஆ, ஸோ 16. அடுத்தது டென்ஸ் பிளேஸ்ல இங்க நைன் இருக்கு, இங்க ஒன் இருக்கு. ஸோ நைன் இன்டூ ஒன் நைன், பிளஸ் ஃபோர் தேர்ட்டீனா, ஸோ தேர்ட்டீன். ஸோ 94 இன்டூ 14 வந்து 1316. ஸோ ஃபோர்த்து, ரெண்டு நம்பரோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து ஃபைவா இருக்கும், அண்ட் அதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்னா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, 25 இன்டூ 35. ஸோ இதோட யூனிட் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5, அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10னா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 10னா இருந்து அதோட யூனிட் டிஜிட்ஸ் 5ஆ இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்பர்ஸை நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ எப்பவுமே ரிசல்ட் வந்து 75ல தான் முடியும், ஓகேவா. ஸோ 75. ஸோ அடுத்தது 5 வந்து விட்டுருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கா. ஸோ இதுல லார்ஜஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்ணணும். ஸோ இதுல லார்ஜஸ்ட் நம்பர் எது, 3ஆ. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 3 சா 9, 9 மைனஸ் 1 8ஆ, ஸோ 8, ஓகேவா. ஸோ எப்பவுமே ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 10ஆகவும் யூனிட் டிஜிட்ஸ் வந்து 5ஆகவும் இருந்துச்சு அப்படின்னா, அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர்லையும் லாஸ்டாக வந்து 75ல தான் முடியும். அடுத்தது நம்ம எது கிரேட்டர் நம்பரோ அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்ணி எழுதணும், ஓகேவா. அடுத்தது பாருங்க, 45 இன்ட்டு 55. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் 10ஆக இருக்கு, ரெண்டு நம்பரும் வந்து 5ஆல எண்ட் ஆகுதா. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் 75ல வரும், ஸோ 75. அடுத்தது இதில் கிரேட்டர் நம்பர் 5ஆ, ஸோ 5 ஸ்கொயர் 25, 25 மைனஸ் 1 24, ஸோ 24. அடுத்தது 75 இன்ட்டு 85. ஸோ லாஸ்டாக 75ல முடியும். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 8, 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64, 64 மைனஸ் 1 வந்து 63ஆ, ஸோ 63. ஸோ 75 இன்டூ 85 வந்து 6375. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பை 11. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க எந்த நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்றீங்களோ அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
அடுத்தது இந்த யூனிட் டிஜிட்டை அப்படியே எழுதிக்கோங்க, 3. அடுத்தது நீங்கள் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக ஆட் பண்ணி எழுதணும். இப்போது 3 + 2 = 5 ஸோ 5. அடுத்தது 2 + 2 = 4 4. 2 + 0 = 2 ஓகேவா? ஸோ 2 ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது யூனிட் டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் சக்சஸிவ் டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணி எழுதிக்கோங்க ஓகேவா? ஸோ இங்கே 0 எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு வந்து இங்கே கேரி வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே 0 வந்து போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது பாருங்கள், 369 × 11. ஸோ ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கணுமா? அடுத்தது யூனிட் டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 6 + 9 வந்து 15. ஸோ 5, 1 வந்து கேரி. அடுத்தது 6 + 3 = 9. 9 + 1 = 10. ஸோ 0 இங்கே போட்டுக்கோங்க, 1 வந்து கேரி. அடுத்தது 3 + 0 = 3 தான். 3 + 1 = 4. ஸோ 4059 ஓகேவா? ஸோ இப்போ புரியும் உங்களுக்கு இங்கே எதுக்காக நம்ம 0 ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடுத்தது 162 × 11. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். யூனிட் டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஆட் பண்ணணுமா? 2 + 6 = 8. 6 + 1 = 7. 1 + 0 = 1. ஸோ 162 × 11 = 1782. ஸோ அடுத்தது கிறிஸ் கிராஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லா நம்பர்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 63 × 42 கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, யூனிட் பிளேஸில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிட் டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அடுத்தது நீங்கள் கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். அடுத்தது டென்ஸ் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 2 = 6. ஸோ 6. அடுத்தது கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 6 × 2 = 12. அதே மாதிரி 3 × 4 = 12. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 24. ஸோ இதில் 4 இங்கே போட்டுக்கலாம், 2 வந்து கேரி. அடுத்தது டென்ஸ் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ 6 × 4 = 24. 24 + 2 = 26. ஸோ 26 ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கிராஸாக மல்டிப்ளை பண்ணி ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும். அடுத்தது டென்ஸ் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 2 = 8. ஸோ 8. அடுத்தது 7 × 4 = 28. ஸோ 28. அடுத்தது 3 × 2 = 6. ஸோ 6 ஆட் பண்ணோம்னா 34. ஸோ 4 இங்கே போட்டுக்கலாம், 3 வந்து கேரி. அடுத்தது 7 × 3 = 21. 21 + 3 = 24. ஸோ 2448. அடுத்தது 8 × 2 = 16. ஸோ 6 இங்கே போட்டுக்கலாம், 1 வந்து கேரி. அடுத்தது கிராஸாக மல்டிப்ளை பண்ணுமா? 9 × 2 = 18. 8 × 5 = 40. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 58. ஸோ 8 இங்கே போட்டுக்கலாம், 5 வந்து கேரி. அடுத்தது டென்ஸ் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுமா? 5 × 9 = 45. 45 + 5 = 50. ஸோ 50 ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டோட்டலாக 6 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியான ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். ஸோ அவ்வளோ ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.